அனைவருக்கும் அன்பான வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே சந்தோஷமான வாழ்க்கை எது தெரியுமாங்க? ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கை தாங்க சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் நம்ம எல்லாரும் ஆரோக்கியத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஆரோக்கியத்தை பற்றின விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறு எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்க போகுதுன்னு தெரியாமையே நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. அப்படி என்ன பெரிய பாதிப்பை தான் நம்ம எதிர்நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லே சீரியஸ்னஸ் டேஞ்சர் அப்படின்னு உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் நம்மளுடைய சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பை பொறுத்ததும் தாங்க. அதனால் இது பெண்கள் மட்டும் பார்த்தா போதுமா? நிச்சயமாக இல்லைங்க. இது ஒரு ஒரு ஆண்களும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வீடியோ. ஏன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய பாதுகாப்பிலும் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குங்க. இந்த வீடியோவை எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற இந்த நிமிஷம் தாங்க உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சை உண்டாக்க போகிற நிமிஷம். நம்ம சாதாரணமாக சொல்கிறோங்க பெண்கள் அப்படின்னு, ஆனால் இந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமே பெண்கள் தாங்க. சமுதாயம் மட்டுமா, ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு பெண்கள் தாங்க மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்துட்டுருக்காங்க. ஆனால் என்றைக்குமே பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிட்டதே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியோடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற நிலைமை உங்களுக்கு ஏற்படுங்க. பெண்களாகிய நாம் நமக்கு தெரியாமல் நம்மளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறு தாங்க அதுக்கு காரணம். என்ன தவறுன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம மாதம் மாதம் யூஸ் பண்ணக்கூடிய கமர்ஷியல் சானிட்டரி பேட்ச் தாங்க அதுக்கு காரணம். சானிட்டரி நாப்கினில் அப்படி என்ன தான் பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் மூணு கேள்வி கேட்கணுங்க. என்னடா ராட்சசி படம் மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, நல்ல விஷயத்தை யார் கேட்டாலும் நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய முதல் கேள்விங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் பின்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது சேஃபா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, எவ்வளோ ஃபேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கினை எடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த கவரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எடுத்து பார்க்கணும்னு நினச்சா கூட உங்களால் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா எந்த சானிட்டரி நாப்கினோட கவர்லேயும் என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்கவே மாட்டாங்கங்க. அது ஏன் ஒரு நாளாச்சு யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கலனா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னோடய ரெண்டாவது கேள்விங்க, எல்லாருமே சொல்கிறோங்க காட்டன் பேட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்றைக்காச்சும் நம்ம எல்லோரும் யோசிச்சு பார்த்துருக்கோமா அதில் யூஸ் பண்ணுற காட்டன் ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிவிட்டு? அப்படி யோசிக்கலனா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னோடய மூணாவது கேள்விங்க, இன்றைக்கி வரக்கூடிய எல்லா சானிட்டரி நாப்கின்லையுமே ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு நல்லா இருக்குதுன்னு யோசிக்கிற நாம் அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்க கெமிக்கல் நம்மளுக்கு நல்லதானு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கோமா? அப்படி யோசிக்கலனா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் கேட்ட மூணு கேள்வியுமே ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இந்த மூணு கேள்விகளுக்கான விடை என்னன்னு யோசிக்கிறீங்க? அந்த விடை தாங்க இந்த வீடியோ. ஏன் எந்த சானிட்டரி நாப்கின்லையுமே என்னென்ன கம்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போடவே இல்லைன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அதில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு கெமிக்கல் நம்மளோட உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குது அப்படின்றது தாங்க அதற்கான காரணம். நல்ல கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் யூஸ் பண்ணுற எல்லா கெமிக்கல்ஸுமே நம்மளோட உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்றதுனால தாங்க எந்த சானிட்டரி நாப்கினோட கவர்லையுமே அதை மென்ஷன் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம்னா இந்த நாப்கினை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்தவித லீக்கேஜும் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்கிறது தாங்க சூப்பர் அப்சர்பன் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தாங்க செல்லுலோஸ். இந்த கெமிக்கல்னால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா?
நம்ம எல்லாருக்குமே சர்விக்கல் கேன்சரை உண்டாக்கக்கூடிய பாதிப்பு தாங்க அந்த கெமிக்கல். அப்படிப்பட்ட கெமிக்கலை யூஸ் பண்ணுற அந்த சானிட்டரி பேடை இனிமே நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ண ஒரு கெமிக்கல் டயாக்சின் அப்படின்ற கெமிக்கலுங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சானிட்டரி பேட்லையுமே அந்த டயாக்சின் அப்படின்ற கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் தேவையில்லாத அப்நார்மல் டிஷ்யூஸ் எல்லாமே வளர்ந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குதுங்க. இப்படி பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இந்த சானிட்டரி பேடை இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இதில் காட்டன் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். கண்டிப்பாக இல்லைங்க, இதில் காட்டன் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக உட்பல்பை யூஸ் பண்ணி நிறைய பெஸ்டிசைட்ஸையும் ஹெர்பிசைடையும் கலந்து நம்மளுக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. பெஸ்டிசைட்ஸ்னால் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, பூச்சிக்கொல்லி மருந்து. வயலில் பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மருந்து. அதை சானிட்டரி பேடில் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணுற நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும் தெரியுமா? நம்மளுடைய ரத்தப்போக்கில் போய் இன்ஃபெக்ஷனை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தாங்க அவங்க யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட் அப்படின்ற கெமிக்கல். யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பாதிப்பு இருக்கக்கூடிய இந்த சானிட்டரி பேடை இனிமேல் நம்ம யூஸ் பண்ணணுமா? அது மட்டும் கிடையாதுங்க, ஃப்ராக்ரன்ஸ்க்காக இவங்க யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? நமக்கு குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய ரீசனாக இருக்கிறதே இந்த சானிட்டரி பேட் தாங்க. அதில் அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் தாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் எந்த ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுமே கிடையாது. அதுக்கு காரணம் அவங்க எந்த கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணல, இயற்கையாக ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த சைடை திறந்தாலும் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், குழந்தை இல்லையா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணமே நம்ம யூஸ் பண்ணுற இந்த சானிட்டரி பேட் தாங்க. இப்படி குழந்தையை பாதிக்கிற இந்த சானிட்டரி பேடை இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி நிறைய குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைங்களாக பிறக்குது. ஏதோ ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையோடையே குழந்தை இன்றைக்கி பிறந்துட்டுருக்குங்க. அதுக்கும் காரணம் இந்த சானிட்டரி பேடில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் தாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த சானிட்டரி பேடை இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? அது மட்டும் இல்லைங்க, இந்த பேடை மேனுஃபேக்சர் பண்ணும் போது மேலே சிந்தட்டிக் லேயர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிந்தட்டிக் லேயரில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்னால் நம்மளோட உடம்பில் என்ன பாதிக்குது நம்மளுக்கு தெரியுமாங்க. அதனால் நம்மளுக்கு ரேஷ்னஸ், இச்சினஸ் எல்லாமே நம்மளுக்கு வருதுங்க. நாம் நினைக்கிறோம் நம்ம பேடை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுனால தான் இந்த பாதிப்புலாம் நம்மளுக்கு ஏற்படும். கிடையாதுங்க, அவங்க சிந்தட்டிக் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்னால் தாங்க இந்த பாதிப்பு நம்மளோட உடம்பில் வருது. இப்படி பாதிக்கிற இந்த சானிட்டரி பேடை இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இதில் யூஸ் பண்ணுற பெஸ்டலைட் அப்படின்ற கெமிக்கல்னால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள் மிகப்பெரிய பாதிப்பை அடையுது அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரியாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோங்க. இனிமே இந்த சானிட்டரி பேடை நம்ம யூஸ் பண்ணணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, ரெகுலராக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்தான், பேடை 4 hours once நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய இன்ஃபெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. அது என்ன நோய் தெரியுமாங்க? டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் நம்மளை பாதிக்கும். அது பாதிச்சுச்சுன்னா நம்ம இறந்து போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாங்க, இது எப்படி நம்புறது அப்படின்னு. இதுக்கான எவிடன்ஸே இருக்குங்க. யூஎஸில் 13 வயசை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு, ஜெமி லூயிஸ் ராபர்ட் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிடுறா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது தாங்க தெரியுது, மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஒரு ஷாக்கிங் நியூஸ், அவள் டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம்னால தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி. அவள் அதிகப்படியாக அது ஒரே பேடை யூஸ் பண்ணதுனால அவளுக்கு அந்த நோய் தாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இவ்வளோ பெரிய உயிரையே கொல்லக்கூடிய இந்த சானிட்டரி பேடை இனிமேலும் நம்ம யூஸ் பண்ணணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த சானிட்டரி நாப்கின் நம்மளுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாதுங்க, நம்மளோட என்விரான்மெண்ட்க்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். எப்படின்னு தானே கேட்குறீங்க, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சானிட்டரி நாப்கின்மே நான் பயோடிக்ரேடபிள், அதாவது பூமியில் மக்காத ஒரு தன்மை வாய்ந்தது. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் 16,800 நாப்கின் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சர்வே லிஸ்ட்டு சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய பூமியை நம்ம எவ்வளோ தூரம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோன்னு. இப்படி நம்ம என்விரான்மெண்ட்டையே ஸ்பாயில் பண்ணுற இந்த சானிட்டரி நாப்கினை இனிமேலும் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை யோசித்தா மட்டும் போதாதுங்க, கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னதை எப்படி நம்புறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
போய் தாராளமாக கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஒரு ஒரு விஷயங்களும் உண்மை. இந்த உண்மையை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தினம்தோறும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். இனிமேலாச்சு அது மாதிரி கமர்ஷியல் சானிட்டரி பேட்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம லைஃப்பை நாம் தாங்க சேஃபாக பார்த்துக்கணும். ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. என்னை கேட்டால் ஹெல்த் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்வேன். ஏன்னா ஹெல்த்து தாங்க லைஃப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னா நம்ம இயற்கையாக வாழணுங்க. ஸோ இயற்கையோடு வாழ்வோம். Be safe.